அன்பால் உலகை ஆள்வோம் இன்றைய பொன்மொழி வெற்றி பெற வேண்டும் என பலரும் தீர்மானித்துக் கொண்டுள்ளார்கள் ஆனால் சிலர் தான் வெற்றி பெறுவதற்கு ஏற்ற வகையில் தங்களை தயார்படுத்திக் கொள்கிறார்கள் இரண்டாவது பெண் ராணுவ அதிகாரி இந்தியாவின் பெருமைமிக்க மகளுக்கு குவியும் வாழ்த்து நாட்டின் வடகிழக்கு பகுதியில் அமைந்துள்ள சிக்கிம் மாநிலத்தில் இருந்து கேப்டன் பதவியை இரண்டாவது பெண் அதிகாரி ஒருவர் நாட்டிற்கு சேவையாற்றி வருகிறார் தீபிகா சேத்ரி இந்திய தரைப்படையில் கேப்டன் அந்தஸ்து கொண்ட மருத்துவ அதிகாரியாக பணியாற்றி வருகிறார் தேசத்தை பாதுகாக்கும் இந்தியாவின் இந்த பெருமைமிக்க மகளுக்கு வாழ்த்துக்கள் என்றும் பலரும் உணர்ச்சி பொங்க பதிவிட்டு வருகின்றனர் இன்று உலகையே அச்சுறுத்தி வரும் கொரோனா வைரஸ் கிருமி கிழக்கு ஆசிய பகுதியில் கடந்த 20,000 ஆண்டுகளுக்கு முன்னரே வந்துள்ளதாக ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் உலகிலேயே அதிக கொரோனா தடுப்பூசிகள் போட்ட நாடுகளின் பட்டியலில் அமெரிக்காவை முந்தியது இந்தியா நேற்று மாலை நிலவரப்படி இந்தியாவில் 32,36,63,297 தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளன அமெரிக்காவில் 32,33,00,000 மேற்பட்ட தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளன பிரிட்டன் அமெரிக்கா இத்தாலி ஜெர்மனி பிரான்ஸ் ஆகிய நாடுகளில் டிசம்பர் மாதமே தடுப்பூசிகள் இயக்கம் தொடங்கிவிட்ட நிலையில் இந்தியாவில் ஜனவரி 16 தான் தடுப்பூசி இயக்கம் தொடங்கியது 6 காலத்தில் 32,36,00,000 தடுப்பூசிகள் போட்டு இந்தியா சாதனை படைத்துள்ளது கை குழந்தையுடன் கணவரால் விரட்டப்பட்ட பெண் ஐஸ்கிரீம் சோடா விற்று அதே ஊரில் காவல் உதவி ஆய்வாளராக தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளார் கேரளாவில் காதல் கணவரால் கைவிடப்பட்டு குழந்தையுடன் சாலையில் ஐஸ்கிரீம் விற்று பிழைத்து வந்த பெண் அதே ஊரில் காவல்துறை அதிகாரியாக பணியில் அமர்ந்துள்ள நிகழ்வு நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது உலக வில்வித்தை தரவரிசையில் இந்திய வீராங்கனை தீபிகா குமாரி முதலிடம் பாரிஸ் உலக கோப்பை வில்வித்தை போட்டியில் 3 தங்கப்பதக்கம் வென்றதன் மூலம் முதலிடத்திற்கு முன்னேறினார் உலக கோப்பை வில்வித்தை போட்டியில் ஒற்றையர் பெண்கள் குழு மற்றும் கலப்பு குழு பிரிவுகளில் தீபிகா குமாரி தங்கம் வென்றார் நேற்று நம் நிதசம் அறக்கட்டளையில் எங்கள் தாத்தா எங்கள் பாட்டி உணவு திட்டத்தில் நேற்று மதியம் சாதம் சாம்பார் உருளைக்கிழங்கு பொரியல் சேமியா பாயாசம் மற்றும் மெதுவடை அதே போன்று நேற்று இரவு உப்மா மற்றும் சட்னி ஆகியவை நம் முதியவர்களுக்கு கொண்டு சென்று சேர்க்கப்பட்டது இன்றைய பொதறிவு தகவல் தன் வாழ்நாளில் நீரே அருந்தாத மிருகம் கங்காரு எலி மீண்டும் நாளை நம் நிதர்சன செய்தியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உமா மகேஸ்வரி உங்கள் நந்தினி நாட்டின் நலன் சிறந்த கல்வி ஊரின் நலன் உயர்ந்த சேவை நன்றி வணக்கம்